நாங்க வந்து புகையில வியாபாரம் வீடா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ரொம்ப நாளா 40 வருஷமா எங்க குரூப் பண்ணிட்டு இருக்கு. பட் ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து புகையிலைய பேன் பண்ணிது. அது பேன் பண்ண விட்டு நாங்க என்ன பண்ணிருக்கோம், புகையில எல்லாம் வைக்காம வெறும் சாதா பீடா ஸ்வீட் பீடா ஒண்டி வித்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்ப மதுரை கோர்ட்ல ஆர்டர் வாங்கி புகையில விற்கலான்னு பர்மிஷன் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இப்ப நாங்க வந்து புகையிலை பீடாவும் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். விற்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப தொந்தரவு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வருது. நாங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் குட்கா விற்கிறதா சொல்கிறாங்க. நாங்கள் குட்கா யாருமே விற்கிறதில்ல. நாங்கள் யாருமே குட்கா வியாபாரி கிடையாது. நாங்கள்லாம் வெறும் பான் பீடா வண்டி தான் போடுறோம், புகையில வண்டி தான் போட்டு கொடுக்குறோம். ஸ்வீட் பீடா சாதா பீடா தான் முதல்ல விற்றுட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் புகையிலையும் சேர்த்து விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறச்சு எங்களுக்கு அலோவ் பண்ணாதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு இதில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்தோம். அந்த மாதிரி எங்களுக்கு மதுரை கோர்ட்டில் எங்களுக்கு கேஸ் ஜெயிச்சிருக்கு, அதனால் நான் எங்களுக்கு சூவிங் டொபாக்கோ விற்கிறதுக்கு பர்மிஷன் இருக்குது, நாங்கள் விற்கிறோம்னு சொல்லி சொல்கிறோம். பட் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, இல்லை நீங்கள் ஃபுட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுன்னாங்க. ஃபுட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க மறுபடியும் இதெல்லாம் ஒன்றும் ஆக்ஷன் சரியாக இல்லாதனால உண்ணாவிரத போராட்டம் நாங்கள் வள்ளூர் கோட்டத்தில் நாங்கள் உண்ணாவிரத போராட்டமும் இருந்தோம். அதுக்கும் எங்களுக்கு ஒன்றும் எஃபெக்ட் தெரியல. அது அடுத்த அப்படியே ரெண்டு மீட்டிங் வேறு கொடுத்து, ரெண்டு ப்ரெஸ் மீட் வேறு கொடுத்தோம். அதுக்கும் ஒன்றும் எஃபெக்ட் தெரியல. இப்போ கடைசி சந்தர்ப்பமாக சிஎம் செல்லிலையும் ஒரு லெட்டர் கொடுக்கலான்னு வந்திருக்கோம். அந்த லெட்டர் கொடுத்து இந்த எல்லை இதில் எல்லாமே நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறது என்ன, எங்கள் புகையிலை ஒண்டி விற்கிறதுக்கு கொடுந்தா சொல்கிறோம். நாங்கள் யாருமே குட்கா வியாபாரி இல்லை, அழுத்த திருத்தமாக சொல்கிறேன். பட் சில அரசாங்க அதிகாரிகள் வந்து குட்கா விற்பறவங்க குட்கா விற்கிறவங்கன்னு பிடிக்கிறாங்களே வழிய, நாங்கள் யாருமே குட்கா வியாபாரி கிடையாது. அதோடு இல்லாமல் தயவு பண்ணி எங்கள் பேரில் என்ன பண்ணுறாங்க, பொய் கேஸ் போடுறாங்க. 323, 318, 217 எல்லாம் சம்மந்தமில்லா கேஸ் போடுறாங்க. புகையில விற்கிற மாதிரி யாராவது கேஸ் போடுறாங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் கடையில் வந்து செக் பண்ணும்போது குட்காவோ இல்லைன்னா வேறு ஏதாவது போதைப்பொருள் இதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களை தூக்கிட்டு போகலாம், அரெஸ்ட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் ஆனால் நாங்கள் விற்கிறது புகையில தான். அதை வந்து பேஸ் பண்ணலாமல் போலீஸ்காரங்க வந்து நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, ஒரு அளவுக்கு மீறி தொந்தரவாக இருக்குது. அப்படி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ரிமாண்ட் பண்ணி போலீஸ் ஜெயிலில் இருக்காங்க. யாரையுமே ரிமாண்ட் பண்ண எதுவுமே புகையில விற்ற மாதிரி கேஸ் போடல. அதுதான் எங்களுக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. அதுதான் அதுக்காக தான் நாங்கள் சிஎம் செல்ல வந்து இது ஒன்லி ரெக்வஸ்ட் தான், எங்களை புகையில விற்கிறதுக்கு பர்மிஷன் கொடுங்க. அதோட எல்லாமே எங்களை ஜாஸ்தி தொந்தரவு பண்ணாமல் இருங்க. அதுக்குன்னு நீங்கள் என்ன தொந்தரவு பண்ணுங்க நான் சொல்ல வரல. புகையில விற்கிற குட்கா விற்கிறவங்களும் நீங்கள் என்ன வேணால் கண்டிஷன் பண்ணுங்க. ஏன்னா குட்கா வந்து த்ரூ அவுட் இந்தியா பேண்டு, பட் புகையில வந்து பேண்டு கிடையாது. மற்ற ஸ்டேட்லாம் ஓப்பன் இருக்குன்றது தெரியும், எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். பட் சில ஸ்டேட்டை பேண்ட் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு. பட் ஆனால் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் எதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ எங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்றது தெரியல. எங்களுக்கு போலீஸ் ஹராஸ்மெண்ட் தான் பெரிய தொல்லையாக இருக்குது, அது வேறு ஒன்றும் கிடையாது. புகையிலையில் வந்து உடலுக்கு எந்த விதமான தீங்கு ஏற்படுதாதுன்னு சொல்லலை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சில அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு மேக்ஸிமம் 90% அட்வர்டைஸ்மெண்ட்டை கவர் பண்ணியிருக்கணும், இதனால் கேன்சர் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, அதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணலன்னா கேன்சர் வரும் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம், அதுக்கான ஃபோட்டோஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதில் பாட்டுகள் வாணி ஆமாம் விளம்பரப்படுத்தி விற்றுக்கலாம். அந்த 90% அப்போ அப்படி பார்க்க போனால் சிகரெட் கூட தான் வைக்கக்கூடாது. சிகரெட் விற்கிறது யாரும் கேட்கறதில்ல, ஏன் கேட்கறதில்ல. அதுலேயும் 90% ஃபோட்டோ போட்டு தானே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நாங்களும் 90% ஃபோட்டோ போட்டு கொடுத்துட்டு தான் எங்களுடைய புகையிலிட விற்கிறதுக்கு பார்க்குறோம். மிச்சம் ஓப்பன் தான் இருக்கு, இந்த மாதிரி 90% பண்ணுறாரு. அதோட இல்லாமல் நாங்கள் என்ன சொல்கிறோம், புகையிலை விற்கிறதுக்கு வண்டி எங்களை போட்டு அரெஸ்ட் பண்ணிக்கிட்டால் பரவாயில்ல. சம்மந்தம் இல்லாத கேஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, அது எந்த விதத்தில் கரெக்டு? அதுதான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் புகையிலை விற்கிறேன்னு கேஸ் பண்ணுங்க, அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. அப்போ நாங்கள் போய் கோர்ட்டில் ஜட்மெண்ட்டோ ஆர்டர் எங்கள் ஆர்டர் காமிச்சோ வெளியில் வரலாம். பட் வேறு அவங்க அது சொல்கிறதே இல்லையே, சம்மதா சம்மந்தமாக கேஸ் போடுறாங்களே, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? ஆமாம், அதுக்கு 100% 90% இருக்குது. என்ன சட்ட பிரகாரம் தான் நாங்கள் வியாபாரம் பண்ணோம். சட்டம் இல்லாத பொருள் எந்த விதமான பொருள் எங்கள் கடையில் கிடையாது. இப்போ நம்ம மதுரை கோர்ட்டோட ஆர்டர் கேஸ் பண்ணி தான் நம்ம சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி 2 வருஷம் மாதிரி நாங்கள் புகையிலை கூட விற்றதில்லை. இந்த ஆர்டர் வந்து விட்டு விற்கிறது தான் எங்களை இன்னும் ஜாஸ்தி டார்ச்சர் பண்ணுறாங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு இது. யா நாட் டீலிங் இன் குட்கா ஆர்டர் யா ஆர்டர் காப்பி காமி, ஏன்னா ஃபோட்டோவில் காமிக்க சொல்கிறீங்களா? இல்லை இல்லை, நாங்கள் கம்ப்ளைண்ட் பிரிண்டிங் காமிக்கிறோம், கோர்ட் ஆர்டரையும் காமிக்கிறோம். அதோட இல்லாமல் நாங்கள் அதை காப்பியும் அட்டாச் பண்ணி சிஎம் செல்லுக்கு கொடுத்துருக்கோம், ஃபுட் டிபார்ட்மெண்ட்லேயும் கொடுத்துருக்கோம், போலீஸ் கமிஷன் கொடுத்துருக்கோம், எல்லோரும் கொடுத்துருக்கோம். அடிஷன் டு தட் நாங்கள் ஒரு வள்ளூர் கோட்டத்தில் தர்ணா கூட பண்ணோம், தர்ணா கூட பண்ணோம். புகையில வெறும் சூவிங் டொபேக்கோ வடிவம் எதுவுமே கிடையாது, வெத்தலையில போட்டு கொடுக்குறோம் அவ்வளவுதான். எந்த இல்லை எந்த பள்ளி மாணவர் விழுந்து வந்து மயக்கம் போட்டு விழுந்தான்னு சொல்றானோ அவன் அதுதான் போட்டு விழுந்தான். நீங்க கேரண்டி கொடுக்க முடியுமா? அதை யோசனை பண்ணி பாருங்க. பள்ளி மாணவர் யாரு
பத்திரிகையில சொல்றது, பத்திரிகையில சொல்றது எல்லாம் அது கரெக்ட். நீங்க இல்லைன்னு சொல்லல சார், பட் ஆனா பத்திரிகையில சொல்றதுக்கு இல்லைன்னு சொல்லல சார், பட் ஆனா நீங்க பிராக்டிக்கலா யோசனை பண்ணி பாக்கணும். அப்படி பார்க்க போனா எல்லாருமே இல்ல மயக்கப்பட்டு வந்திருக்கணும், அது கிடையாது. சிகரெட்ல கூட அந்த மாதிரி வார்னிங் கொடுத்துருக்கோம், வார்னிங் கொடுத்துதான் நாங்க எல்லாமே பண்றோம், வார்னிங் பண்ணி தான் விக்கிறோம் நம்ம. இத்தனைக்கும் மேல நீங்க சொல்ற மாதிரி எங்க சின்ன பசங்க எல்லாம் சாப்பிட்டு பயங்க போட்டு விடுறாங்கன்னா அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதோட இல்லாம 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் 18 வயசுக்கு மேல தான் நம்ம சேல்ஸ் பண்றோம்.